குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒரு வீடு கட்டுறாங்க. அங்க எப்படி கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ. பக்கத்துக்கு போலாமா? வாங்க, திருவிழா போய் வீடு எப்படி கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்க, சிமெண்ட் எவ்வளோ போடுறாங்க, மண் எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாமா? வாங்க குட்டீஸ். குட்டீஸ் இங்க பாருங்களேன், இது வந்து சென்டரிங் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம இது மேல சீலிங் ஃபேன்லாம் ஓடுதுல அந்த இடம் தான் இது. இதுக்கு பேர் சென்டரிங்னு பேரு. இதுக்கு வந்து ஒரு சிமெண்ட் எடுத்துப்பாங்க, மூணு ஜல்லி போடுவாங்க. ஜல்லின்னா என்ன தெரியுமா? கருங்கல். கருங்கலால குட்டி குட்டியாக இருக்கும் ஜல்லி. அப்புறம் வந்து ரெண்டு மடல் போடுவாங்களாம். எல்லாம் போட்டு இதுக்கு சென்டரிங்னு பேர். இதுக்கு பேர் இந்த சென்டரிங் போட்டு 21 நாள் கழிச்சு அப்புறம் தான் பிரிப்பாங்க. 21 நாள் கழிச்சு தான் இதை பிரிப்பாங்க. அப்புறம் சிமெண்ட் போடுவாங்க. பாருங்க வீடு இப்படி தான் கட்டுவாங்க. எல்லா இடத்துலையும் வீடு இப்படி தான் கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீடு கட்டுறது எப்படி என்னென்னு? இது பேர் தான் கம்பி வச்சு வச்சு, கம்பி வச்சு வச்சு சென்டரிங் போடுறது. இது முன்னாடி வந்து இப்பெல்லாம் இரும்பு இருக்குல்ல, முன்னாடி வந்து மரத்தாலேயே பண்ணியிருப்பாங்க. முன்னாடி மரத்தாலேயே, மரத்தில் தான் இருக்கும் இது. இப்பெல்லாம் வந்து இரும்பு வந்துருச்சு. நேற்றுக்கு இரும்பு கதை சொன்னேனே நான். இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் இரும்பு வந்துருச்சு. முன்னாடிலாம் மரம் தான் இருக்கும். அந்த காலத்தில் மரம் இருக்கும். இது செங்கல் பாருங்க. செங்கல் வந்து செங்கலை வச்சு வச்சு சிமெண்ட்டு மணல், ஒரு சிமெண்ட், ஒரு ஒரு சட்டி சிமெண்ட் எடுத்தாங்கன்னா 4 சட்டி மணலை போடுவாங்களாம். போட்டு தான் இந்த இது கட்டுறது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே பாருங்க, மேலே போகிறோம். மேலே பாருங்க, இது மொட்டை மாடியாங்கண்ணா? ஆ, இது வீடா? இது ஓ, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? பக்கத்தில் தென்னை மரம் பாருங்க, வேலை நடக்குது பாருங்க. அண்ணாலாம் வேலை செய்கிறாங்க பாருங்க. அண்ணா ஒரு செங்கல் எவ்வளோங்கண்ணா? இப்போ பாருங்க, ஒரு செங்கல் 7 ரூபாய். அப்போ ஒரு ஒரு ரூம் கட்டுறதுக்கு எவ்வளோ செங்கல் வேணும்? ஒரு ரூம் கட்டுறதுனா 1500 செங்கல் சிமெண்ட் வந்து 15 மூட்டை சிமெண்ட், 1 லாரி மண்ணு இவ்வளவும் தேவைப்படும் ஒரே ஒரு ரூம் கட்டுறதுக்கு. பார்த்தீங்களா எப்படின்னு? அந்த காலத்தில் வந்து குடிசை வீடு இருந்ததா? அந்த காலத்தில் குடிசை வீடு இருந்ததுல, அப்புறம் ஓட்டு வீடு இருந்தது. குடிசை வீடு இருந்தது, ஓட்டு வீடு இருந்தது, அப்புறம் சிமெண்ட் வீடு வந்தது. இப்போவும் குடிசை வீடு இருக்குது, நிறைய இடத்துல இருக்கும் குடிசை வீடு, ஓட்டு வீடும் இருக்கும். இது வந்து அடுக்குமாடி வீடு, தனி வீடு இருக்குது. வீடுலேயும் எத்தனை ரகம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் வரும் இந்த இடத்துல, லிஃப்ட் வரும். இதான் பாருங்க, இதான் இதான் சிமெண்ட் இல்லை, இது சிமெண்டா? இது பேர் என்னங்கண்ணா? மணல். மணல் இந்த கலர்ல இருக்கா? இப்ப மணல் கலர்ல இப்ப வருதுல்ல. இப்ப பாருங்க பசங்களா, மணல் பாருங்க, மணலே இந்த கலர்ல வருது இப்ப. அப்ப இது வந்து ஒரு சிமெண்ட்டுக்கு எவ்வளோ நாளுக்கு கலப்பீங்களா? அது 1 க்கு 4. இரும்பு கம்பி பாருங்க, இரும்பு கம்பிலாம் வச்சுதான் பண்ணுவோம் வீடு. ஜல்லி எங்க இருக்குங்கண்ணா? ஜல்லி காணுமே, எங்க இருக்கு ஜல்லி? ஓ, ஜல்லி அங்க இருக்கு. அது வந்து கருங்கல்ல தானே உடைக்கிறது? பாருங்க, ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காங்க. அடுக்கு மாடி கட்டிடம் பாருங்க.
அனுகிரகம் பாருங்க. இதான் ஜல்லி. இதுதான் ஜல்லி பாருங்க. இது வந்து கருங்கலால கருங்கலை உடைச்சு உடைச்சு பண்றது ஜல்லி. இது ஜல்லி. இந்த சென்ட்ரிங் போட்டு வச்சிருக்காங்கல்ல மேல் தளம், தளம் நம்ம சீலிங் ஃபேன் எல்லாம் மாட்டிருக்குள்ள, சீலிங் ஃபேன் எல்லாம் மாட்டிருக்குள்ள, அதான் அதான் சென்ட்ரிங் போடுவாங்க. போட்டு இந்த வீடு கட்ட போறாங்க. இந்த வீடு கட்ட 6 மாசம் ஆகுமா? தமிழ் மாலும் நகியா? தமிழ் நகி மாலும் ஹிந்தி? இது வீடு கட்ட 6 மாசம் ஆகுமாங்கண்ணா? 7-8 மாசம். இந்த ஃப்ளாட் கட்டுறதுக்கு 7-8 மாசம். எவ்வளோ மாடிங்கண்ணா இது? 3 மாடி. 3 மாடி கண்ணுங்களா? 3 மாடி. இந்த வீடு கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகிடும். எப்படியும் 1 வருஷம் ஆகிடும் ஃபுல்லாக கையில் கொடுக்க. இது வந்து 1 வருஷம் ஆகிடுங்க குட்டிஸ். இப்போ பார்த்தீங்களா வீடு கட்டுறது எப்படி எப்படி செங்கல் மணல் சிமெண்ட் எல்லாம் எவ்வளோ போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சிமெண்ட்டு மணல்லாம் எவ்வளோ போடுவாங்க? 1 செங்கல் 7 ரூபா. செங்கல் 1 அளவு சிமெண்ட் எடுத்தால் 4 அளவு மண் போடுவாங்களாம். அப்படி தான் போடுவாங்க. இது வந்து லிஃப்ட்டுக்கு இடம். லிஃப்ட் இருக்குல்ல ஃப்ளாட்டில், அதுக்கு இடம் அதுக்கெல்ல. எப்படி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் தண்ணி போர் போட்டிருக்காங்க. டியூப் வழியாக தண்ணி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதான் வீடு கட்டுறாங்க. தூண். ஆ, இது கார் பார்க்கிங்காங்கண்ணா? இது வந்து கார் பார்க்கிங் குட்டீஸ். ஃபுல்லாக பார்க்கிங் தான். இது 3 மாடி. 3 மாடி இது. 6 வீடு. 3 மாடி 6 வீடு. ஒவ்வொன்றுலேயும் 2-2 வீடு. இது லிஃப்ட் சொன்னேன். இது கார் பார்க்கிங். இதெல்லாம் கீழே கார் பார்க்கிங், மேலே வீடு. ஓகே குட்டீஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. இதை பாருங்க, இது சீலிங் கழட்டிட்டாங்க. மேலே பார்த்தோம்னா எல்லாம் போட்டிருந்தாங்களே இரும்பில், அதெல்லாம் கழட்டினது தான் இந்த சீலிங். சென்ட்ரிங் போட்டிருந்தாங்களே இதுதான் சீலிங். குட்டீஸ் இப்போ வீடு கட்டுறது எப்படின்னு பார்த்தீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வீடு எப்படி கட்டுவாங்க, எதில் கட்டுவாங்க, என்ன கட்டுவாங்க? நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் இப்போ 1 தடவை பாருங்கள். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், பை.